காலத்தில் வந்து நிறைய செயற்கை விவசாயம் பண்ணி மண்ணும் மக்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இயற்கை விவசாயங்கிறது காலத்தின் கட்டாயமாகிடுது. அப்போ அந்த வகையில் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லப்படக்கூடிய அந்த இயற்கை விவசாயத்தை, இயற்கையோடு ஒத்த ஒரு விவசாயத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கணுங்கிறது எல்லாம் வலியுறுத்திட்டு வராங்க, விஞ்ஞானிகளும் வேளாண் விரிவாக்க அலுவலர்களும். அந்த வகையில் சுவாமிஜி வந்து அவங்களுடைய நம்மளுடைய திருமணத்தில் வந்து மிக அற்புதமான இயற்கை விவசாய அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகிற வகையில், அதை என்டாஸ் பண்ணுற வகையில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டங்கள் கூட பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, கடந்த மாதம் கூட வந்து ஒரு கோடி விவசாயிகளை இணைத்து ஆன்லைனில் வந்து இயற்கை விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் வலியுறுத்தினாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சாமி ஏற்கனவே அதை பண்ணிட்டுருக்கிறீங்க, அதை பற்றியான ஒரு தகவல்களை இங்கே பரிமாறிக்கொள்ளலாமே சாமி. அன்புக்குரிய பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இன்று உங்களை விவசாயம் சம்பந்தமான ஒரு நேர்காணலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் மனநிறைவும். நம்முடைய தமிழ் நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களாக விளங்குகிறது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படைதான் நீங்கள் பார்க்கிற இந்த பகுதி. இதற்கு மிக அருகேதான் பரம்பு மலை, பாரியாண்ட பரம்பு மலை. நான் முன்னரே சொன்ன மாதிரி வாடிய முல்லைக்கொடிக்கு தேரை கொடுத்தவன் பாரி. வாடிய பயிரையெல்லாம் கண்டபோது வாடினார் வள்ளலார் என்று சொல்வார்களே, அதைப்போல் ஒரு முல்லைக்கொடி வாடிய போது தன்னுடைய தேரை கொழுகும் ஒன்று வாடிய முல்லைக்கு தந்தான் பாரி. இந்த மண்ணுக்கு தனிச்சிறப்பு. நீங்கள் இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைக்கு உரிய மண் இதுதான். பரம்பு மலையில் உழவர் உலாதன நால்வகை செல்வம் உண்டு. என்ன நால்வகை செல்வம்? பாரியினுடைய கொடைச்சிறப்பை கண்டு மூவேந்தர்கள் முற்றுகையிடுகிறார்கள். மூன்று வேந்தர்களும் முற்றுகையிட்டு பாரியின் பரம்பு மலையை போராடி பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் பாரியை வெல்வதற்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. ஒரு சிறிய குறுநில மன்னன் சிறிய நிலப்பரப்பை வைத்து கொண்டு நீண்ட காலம் ஒரு போரை சந்திக்கிறான் என்றால் அவனிடம் என்ன திறமை இருந்தது? இயற்கை வளம் தந்த தனி குடை, உழவர் உலாதன நால்வகை செல்வம். வெளியே இருந்து இங்கே உணவுப் பயிர் வர வேண்டியதில்லை. கோட்டை முற்றுகை செய்யப்பட்டிருக்கிறது, கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, வெளியே படைகள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள், பாரியாண்ட பரம்பலையின் மக்கள் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றால், உணவு பஞ்சமின்றி வாழ்கிறார்கள் என்றால், இயற்கை தந்த கொடை, உழவர் உலாதன நால்வகை செல்வம். இங்கே வள்ளிக்கிழங்கு, தேன், பலா என்று நால்வகை செல்வங்கள். வள்ளிக்கிழங்கு, தேன், பலா, மூங்கில் அரிசி என்ற நால்வகை செல்வங்கள் இங்கே கிடைத்தது. அது இயற்கை தந்த கொடை. நட வேண்டியதில்லை, உழ வேண்டியதில்லை, மண் தந்த கொடை. அதன் வாயிலாகத்தான் பாரியாண்ட பரம்பு மலை இயற்கை வளத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. அந்த வகையில் நம்முடைய விவசாய வாழ்க்கை இயற்கை வேளாண்மை சார்ந்த வாழ்க்கை என்பதற்கு இந்த மண்ணே ஒரு அடையாளமாகும். தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாயம் என்பது தனக்கு மட்டுமல்ல, தன் வீட்டு நெற்களஞ்சியம் நிரம்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவன் எல்லா உயிர்களுக்கும் உணவை வழங்கினான். இந்த மண்ணுக்குள் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைத்தது. நிற்பன, நடப்பன, ஊர்வன என்று அனைத்தும் வேளாண்மை வாயிலாக எல்லா உயிர்களுக்கும் நிறைவு கிடைத்தது. ஒரு உணவு சுழற்சி முறை இருந்தது. அதனால்தான் நம்முடைய பாரம்பரிய முறையில் சொல்வார்கள், பழந்தமிழ் முறையில், வீட்டுக்கு மட்டும் நெல் வரல, காட்டுக்கும் தான், இந்த மண்ணுக்கும் உணவை கொடுத்துட்டு போனான். நுனி வீட்டில், அடி காட்டிலே, நடு மாட்டிலே என்று சொல்வார்கள். கால்நடைக்கு உணவு உண்டு. அடி காட்டிலே விளைந்த பிறகு வைக்கோலில் மிஞ்சி இருக்கிற பகுதி மண்ணுக்கு விடப்படும். அது மண் மக்கி மீண்டும் உரமாக மாறும். பழமையான அந்த குப்பை கூளங்கள் மக்கி புதிய உணவை உற்பத்தி செய்வதற்கு அடித்தளமாக அமையும். அடி காட்டிலே, நடு மாட்டிலே, அதன் மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கால்நடைக்கு தீவனமாக அமையும். நுனி வீட்டிலே நெற்பயிர் வீட்டுக்கு வந்து சேரும். ஆக தான் வாழ்ந்தால் போதாது, உலக உயிரினங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தவன் விவசாயி, என்று நினைத்தவன் தமிழ் பெருங்குடியின் விவசாயி. அதை நம்முடைய சமூகம் உணர வேண்டும், நாடு உணர வேண்டும். உழவன் கணக்கு பார்த்தால் உலக்குத்தான் மிஞ்சும் என்பார்கள். ஆனால் அது உலக்கு மிஞ்சுவதல்ல, உலகம் நிறைந்து வாழ்ந்தது என்று நாம் நிறைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குன்றக்குடி ஆதீனம்
விவசாயத்தை ஒரு கண்ணாக கொண்டு, விவசாயம்தான் வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை கொண்டு, விவசாயத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்ட நம்முடைய ஆதீனம், அதில் குறிப்பாக நம்முடைய முந்தைய மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் விவசாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். நேரடியாகவே விவசாய கலனில் களத்தில் பணி செய்யக்கூடியவர்கள். நாமும் குன்றக்குடி ஆதீனத்தின் பொறுப்புக்கு வந்த பிறகு விவசாயத்தின் மீது ஒரு அக்கறை ஏற்பட்டு, ஏனென்றால் திருமடங்கள் பெரும்பாலும் விவசாய நிலங்களைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தின் குன்றக்குடி ஆதீனத்திற்குரிய பகுதிகள் மானாவாரி பகுதிகளாகும். மண்ணை மழையை நம்பி இருக்கிற மக்கள். அப்படி மண்ணை மழையை நம்பி இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே விவசாய ஆர்வம் மகா சன்னிதானம் காலம் தொட்டு நமக்கும் அந்த ஆர்வம் ஏற்பட்டு, அதற்கு குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒரு உந்து சக்தியாக அமைந்தது. குன்றக்குடி வேளாண் நிலையத்தை 1996 குன்றக்குடியில் தொடங்குவதற்கு முழு முயற்சி எடுத்து அது தொடங்கப்பட்டது. தொடர்ந்து அது குன்றக்குடி ஆதீனத்திற்கு மட்டுமல்ல, குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கம், கேவிகே என்று அழைக்கப்படுவது, கிரீஷ் விஞ்ஞான் கேந்திரா என்று. ஆனால் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமாக இருந்தபோதும் ஆதீனத்தினுடைய பின்புலம் அந்த வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு 50 ஏக்கர் நிலப்பரப்பின் மூலம் நல்ல விவசாயம், கால்நடை வளர்ப்பு, தோட்டப்பயிர் வளர்ப்பு என்று ஒருங்கிணைந்த விவசாயத்தை சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இங்கு ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட பேராசிரிய பெருமக்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக மண் பரிசோதனையில் தொடங்கி இன்றைக்கு தோட்டப்பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, நெற்பயிர் வளர்ப்பு, மீன்பண்ணைகள் அமைத்தல் என்று பல்துறை பரிமாணத்தோடு ஒரு ஒருங்கிணைந்த விவசாயத்தை வளர்ப்பதற்கு வழிகாட்டி கொண்டிருப்பதற்கு குன்றக்குடி ஆதீனம் முழு பின்புலம், பேட்டர்ன் ஆஃப் தட் கேவிகே ஆஃப் குன்றக்குடி. குன்றக்குடியினுடைய வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு ஒரு புரவலராக விளங்கி கொண்டிருக்கிறது, அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு விவசாயத்தை இந்த மேலப்பட்டி சிங்கமுனரியில் அமைந்துள்ள மேலப்பட்டி தென்னை பண்ணை நம்முடைய ஆதீனத்திற்கு சொந்தமான பண்ணை நிலமாகும். இங்கு முதல் நாம் பொறுப்பேற்ற போது, இங்கு வருகை புரிந்த போது தென்னை மரங்கள் மிக பழமையான மரங்களாக இருந்தன. நாள்பட்ட மரங்களாக, வயது முதிர்ந்த மரங்களாக, அதே நேரத்தில் வயது முதிர்ந்த மரங்கள் மகசூல் குறைவாகவும் இருந்தது. முதல் கட்டமாக அறந்தாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்க தென்னை ஆராய்ச்சி நிலையத்து விஞ்ஞானிகள் வருகை புரிந்து இந்த தென்னந்தோப்பை ஆய்வு செய்தார்கள். இது பழமையான முறையில் நடவு செய்யப்பட்ட தென்னை மரங்கள், மகசூல் குறைவாகத்தான் கிடைக்கும். அதனால் முழுமையாக இந்த தோப்பை எல்லா மரங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு புதிய தோப்பை உருவாக்குங்கள் என்று ஆலோசனை வழங்கினார்கள். அது நடைமுறைப்படுத்துவது சிரமம் என்று யோசித்து பார்த்தோம். பிறகுதான் குன்றக்குடியில் வேளாண் அறிவியல் நிலையம் வந்த பிறகு டாக்டர் செந்தூர் குமரன், தோட்டக்கப் பயிர் வளர்ப்பில் தனி நிபுணர், இன்று வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர், மக்களோடு மக்களாக பணி செய்யக்கூடியவர், அவருடைய நட்பும் ஆலோசனையும் கிடைத்த பிறகு பழைய மரங்களை அப்புறப்படுத்தாமல் புதிய மரங்களை அதற்கு இணையாக நடவு செய்து, பொதுவாக தென்னை ஆராய்ச்சியில் சொல்வார்கள் 1 ஏக்கருக்கு 80 தென்னை மரங்கள், நாட்டுப்புறத்தில் சொல்வார்கள் அணில் விட்டு அணில் தாவுகிற தூரம் என்று சொல்வார்கள். 1 ஏக்கரில் 80 கன்றுகள் நடவு செய்தால் அது முழுமையான பலனை கிடைக்கும், ஒட்டு மகசூல் முழுமையான மகசூலை பெற முடியும். அந்த அடிப்படையில் இங்கு தென்னை நடவை ஆரம்பித்தோம். குறிப்பாக இங்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஒரு காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கமுனரி ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது நாம் நிற்கிற இடத்திலேயே தண்ணீர் நிறைந்து நிற்கும். மழைக்காலத்தில் நல்ல மழை பெய்துவிட்டால், 2 நாள் மழை பெய்துவிட்டால் முழங்கால் தண்ணீர்தான் இங்கு நிற்க முடியும். வண்டல் மண் கொண்டு வந்து சேர்க்கப்படும். ஆக இயற்கை வரப்பிரசாதமாக கொடையாக கொடுத்த மழை ஆற்று நீர்
இப்போது சிங்கமுனரி ஆறு இதை பாலாறு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஆற்றில் தண்ணீரையும் பார்க்க முடியவில்லை, பாலையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு தென்னைக்கு ஒரு பெரிய சவால் ஏற்பட்ட போது சொட்டு நீர் பாசனம் என்ற முறையை, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் என்பதை முதல் முதலில் இந்த பகுதியிலேயே நாம் அறிமுகப்படுத்தினோம். பலருக்கும் நம்பிக்கை இல்லை. நாம் பரிச்சார்த்தமாக ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் சொட்டு நீர் பாசனத்தை இன்றல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோம். கிணற்று நீரை நம்பியிருக்கிற தோப்பு, சீப்பேஜ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய ரெயின் ஹார்வெஸ்ட் வாட்டர் சிஸ்டத்தில், மழை அறுவடையில், மழைநீர் அறுவடையில், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் சீப்பேஜ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இங்கு தண்ணீர். சொட்டு நீர் நீர் ஆதாரத்தை ஆய்வு செய்தோம். விஞ்ஞானிகள் வந்தார்கள், அதற்கான கருவிகளை வைத்து ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது இந்த பகுதியில் நிலத்தடி நீர் இல்லை என்று சொன்னார்கள். நீங்கள் ஆழ்துளை கிணறு போடுவது வீணான செயல் என்றார்கள். இங்கு உங்களுக்கு கிடைப்பது சீப்பேஜ் வாட்டர் தான், அதைத்தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இதை எப்படி எதிர்கொள்வது என்று நம்முடைய செந்தூர் குமரன் போன்ற விஞ்ஞானிகளுடைய ஆலோசனையின்படி சொட்டு நீர் பாசனம் என்ற முறையை அறிமுகப்படுத்தினோம். இந்த பகுதிக்கு அது புதிது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி மக்கள் எவருமே அதை செய்ய முன்வராத போது முதல் முதலில் நம்முடைய ஆதீனத்தின் இந்த தோப்பிலே தான் சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தினோம். அது ஓரளவு வெற்றி பெற்றது. அந்த தளத்திலே தான் புதிய விவசாய கன்றுகளை எப்படி நடலாம், நவீன அறிவியல் தொழில்நுட்ப முறையில் எப்படி சாகுபடி செய்யலாம் என்ற எண்ணத்தில்தான் காசர்கோடு தென்னை ஆராய்ச்சி நிலையமும் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையமும் இணைந்து ஒரு புதிய மாதிரியை தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, ஏன் உலகத்திற்கே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதிரியை இங்கு ஒரு பரிச்சார்த்த பண்ணைக்கு இடம் கேட்டார்கள். தனிப்பட்டவர்கள் யோசித்தார்கள், மக்களுக்கு நலம் பயக்கிற ஒரு முன்மாதிரி பண்ணை உருவாவதற்கு நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும், தாராளமாய் வாருங்கள், மேலப்பட்டி பண்ணையில் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவைப்படுகிற 10 ஏக்கர் நிலத்தில் உங்கள் மாதிரியை தொடங்குங்கள் என்று நம்முடைய வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு நாம் அன்போடு வாய்ப்பை வழங்கினோம். அதை ஏற்றுக்கொண்டு செந்தூர் குமரன் அவர்கள் கடும் முயற்சி. இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த பகுதிக்கு பேருந்து வசதி கிடையாது, கொட்டாம்பட்டியில் இறங்கி 8 கிலோமீட்டர் வர வேண்டும், அல்லது பிரான்மலையில் இறங்கி 4 கிலோமீட்டர் வர வேண்டும். ஒரு ரிமோட் ஏரியா, அந்த பகுதியில் விஞ்ஞான விவசாயிகள் கேரளா காசர்கோடு ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தும், வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து செந்தூர் குமரன் அவர்கள் அடிக்கடி வருகை புரிந்தும் இந்த மாதிரியை தென்னை பரிச்சார்த்த உயர் ரக கன்றுகளை உருவாக்கக்கூடிய மாதிரியை உருவாக்கினார்கள். இந்த சிங்கமுனரி ஆற்றுப்படுகையை வழங்குகிற நீங்கள் பார்க்கிற இந்த தென்னை மரத்தின் பழமையான நாற்றங்கால்கள், இதில் தேர்வு செய்யப்பட்ட நாற்றங்கால்களை வைத்துக்கொண்டு கேரளா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, மற்ற நாடுகளிலிருந்து நல்ல உயர்ரக கன்றுகளை இங்கு எடுத்து வந்து அவற்றை இணைத்து ஒட்டு முறையில் பயிர் செய்து புதிய ரகத்தை உற்பத்தி செய்தார்கள். 15 ஆண்டு காலம், ஒரு குழந்தை பெற 10 மாதம், 15 ஆண்டு கால முயற்சியில் அந்த தென்னங்கன்று இன்றைக்கு 7 வயது, 8 வயது எட்டி பிடித்திருக்கிறது, 10 வயது எட்டி பிடித்திருக்கிறது. அதற்கு டாக்டர் செந்தூர் குமரன் அவர்களது பெருமுயற்சி காரணம். அதற்கு இங்கு இந்த பண்ணையை மேலாண்மை செய்து கொண்டிருந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் மோகன்லால் என்பவர் மரங்களோடு பேசுவார். அவர் மறைந்தபோது, நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, அவர் மறைந்தபோது தென்னை மரங்கள் வாடி நின்றன. ஒரு மனித உணர்வுகளை புரிந்து கொள்வன மரங்கள் என்பதில் 2 கருத்து இல்லை. தென்னையை பார்த்தீரென்றால் தழும்புகளை சுமந்து நிற்கும், காயங்களை காலம் முழுவதும் சுமந்தாலும் தன்னை மிதித்து கொண்டு ஏறுகிறவனுக்கும் இனிக்கின்ற இளநீரையும் தேங்காயும் தருவதுதான் தென்னையின் இயல்பு. மரங்களிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் கவிஞர் வைரமுத்து சொன்னார், கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், மரங்களை பற்றி சொன்னார், என்ன மரங்களுக்கு தனி மகத்துவம், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம். தொட்டில் குழந்தையை தாளாற்றும், அது மரத்தால் செய்யப்பட்ட தொட்டில், அது மரம் தந்த கொடை, நல்ல மரம் தந்த கொடை. நடக்கிறது குழந்தை, அந்த நடைவண்டி மரம் தந்த கொடை, மரத்தால் செய்யப்பட்ட நடைவண்டியில்
தத்தி தத்தி தளிர் நடையிட்டு குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தைகள் நடந்து செல்கிற நடைவண்டியை மரம் தந்த கொடை எழுதினோம். இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போது எழுதினோம். பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம். மரம் தந்த கொடை பென்சிலும் பேப்பரும் மரக்கூலில் தயாரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வாலிப வயதில் திருமணம் செய்கிறார்கள். இளைஞனாக குழந்தையாக பிறந்தான், மாணவனாக வளர்ந்தான். கடைசியில் அவன் இளம்பருவத்து இளைஞனாக திருமணம் செய்கிற போது மாலைகளும் சந்தனமும் மரம் தந்த கொடை. தொடங்குகிறோம். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், தொட்டில் மரம் தந்த கொடை. நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், மரம் தந்த கொடை. எழுதினோம் பென்சில் பேப்பர் மரம் தந்த கொடை, மரம் தந்த உபயம். இடுகாட்டில் கடைசியில் எரிந்தோம் எரிந்தோம், எரிகின்ற விறகுகள் கூட மரத்தின் உபயம். ஆனால் மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான். ஆனால் மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். எல்லாவற்றையும் மனித சமூகத்திற்கு நன்மை செய்கிற மரத்தை அவன் மறந்துவிட்டான். ஓசோன் ஓட்டை ஆபத்து எதனால் வந்தது? பசுமையை அழித்தோம். பூமித்தாய் உடுத்தியிருந்த பச்சை சேலையை நாம் கிழித்து போட்டோம். அங்கு வானத்தில் ஓட்டை விழுந்து விட்டது. பூமியில் போட்ட ஓட்டை வானத்தையும் துளைக்கிறது. ஓசோன் ஓட்டை ஆபத்து. இன்றைக்கு நியான் மற்ற நச்சு வேதி வாயுக்கள் சென்று வானத்தை தாக்குவதற்கு நாம் தான் காரணம். பசுமையான இந்த பூமி இயற்கை தந்த கொடை. எல்லா ஊரும் வனங்கள் தான். குன்றக்குடிக்கே அரசவனம் என்றுதான் பெயர். பிள்ளையார்பட்டிக்கே மருதவனம் என்றுதான் பெயர். ஏன், நம்முடைய மதுரைக்கே கடம்பவனம் என்றுதான் பெயர். எங்கே கடம்பவன மரம்? இப்போது நம்முடைய டாக்டர் செந்தூர்குமரன் போன்ற விஞ்ஞானிகள் திசு கல்ச்சர் முறையில்தான் அந்த மரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். காரணம், அது பட்டுப்போய்விட்டது, அருகி போய்விட்டது, அந்த இனம் இல்லாது போய்விட்டது. இல்லாத ஒரு தாவர இனத்தை உருவாக்குவதற்கு திசு கல்ச்சர் என்ற முறையின் மூலம்தான் அழிந்து போன இனத்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள், தாவர இனத்தை. ஆக இந்த தளத்திலே தான் இந்த மேலப்பட்டி தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில், மேலப்பட்டி தென்னை தோப்பில், குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய முழு முயற்சியோடு, காசர்கோடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தோடு, தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு இணைந்து இங்கு ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஒருங்கிணைந்த விவசாயத்திற்கு இது அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செந்தூர்குமரன் அவர்களுக்கு நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாமி வணக்கங்க. சாமி, புதிய டிவியின் வாயிலாக உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சாமி வந்து இயற்கை விவசாயத்தில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நிறையா பத்திரிகைகளையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வகையில் வந்து சாமி வந்து இயற்கை விவசாயிகள் பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதா நிறையா பதிவுகளையும் நாங்கள் பார்க்குறதுனால இன்றைக்கி சாமி வந்து சந்திக்க வந்திருக்கோங்க. சாமி, சாமி வந்து இயற்கை விவசாயத்தில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறத நாங்கள் அறிந்த வகையில், இந்த இயற்கை விவசாயம் என்பதே இந்த மண்ணையும் மண்ணை சார்ந்த அமைப்புகள் தான். இந்த மண்ணை சீர்படுத்துவதற்கு நம்ம திருமடத்திலிருந்து என்னென்ன பயிர்கள் பண்ணியிருக்கோம், அந்த மண்ணை அதனால் மண் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறது, அதை பற்றி சாமி கொஞ்சம் சொல்லலாம். நம்மளுடைய மாவட்டமே வறட்சியான மாவட்டம். மண் நீங்கள் ஒரு விஞ்ஞானி பிறந்தகை என்ற அடிப்படையில் மண் வளம் வந்து குறைவான மண் வளம் தான். ஆனாலும் மண் வளம் குறைந்தாலும் நம்ம முயற்சி இருந்தால் அதை நல்ல வளம் நிறைந்த மண்ணாக மாற்ற முடியும், நல்ல பயிர்களை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த மரம் தென்னைக்கு உகந்த மண். ஆனாலும் இதில் வந்து போதுமான மழைப்பொழிவு, வர உரங்கள், செயற்கை உரமோ இயற்கை உரமோ இரண்டு வைத்து ஏதேனும் ஒன்று வைத்தால்தான் உற்பத்தியை பெருக்க முடியும். ஆனால் இதையும் தாண்டி இயற்கை சார்ந்த ஒரு வேளாண்மையை இங்கே பண்ணுறதுனால, மாட்டுச்சாணம் மற்ற ஆட்டுக்கழிவுகள் இதை பயன்படுத்துறதுனால ஓரளவு உற்பத்தியை ஈடுகட்ட முடியுது. அதனால் மண்ணை வளப்படுத்த நாம் இயற்கை வேளாண்மை உரங்களை பயன்படுத்துகிறது தான் எங்களுக்கு அனுபவத்தில் கிடைத்தது. ஆனால் செயற்கை உரம் வந்து பெரும்பான்மையான பகுதிக்கு பயன்படுத்தலாம். ஆனாலும் வாய்ப்பு வந்து இயற்கை வேளாண்மைன்ற முறையில் இயற்கை உரங்களை பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. இப்போ நாங்கள் மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் மடத்தினுடைய பின்தோட்டத்திலேயே ரொம்ப சாயில் அதில் ஒன்றுமே வராது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அதில் வந்து ஊட்டியில் விளையக்கூடிய பீட்ரூட்டையும் ஊட்டியில் விளையக்கூடிய டர்னிப்பையும் எடுத்துகிட்டு வந்தோம். பெரிய ஆச்சரியம். பசுமை உடனே வந்து வியந்து பார்த்தாங்க. நான் எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சும்மா ஒரு 3 மாதம் ஆரம்பித்தோம். பார்த்தா 3வது மாதத்தில் டர்னிப்பு, பீட்ரூட்டு, மலைச்சரிவு பயிர் அங்கே உற்பத்தி ஆச்சு. ஆக மண்ணை பொறுத்தவரை அது நம்மை ஏமாற்றாது, மனிதர்கள் ஏமாற்றினால்தான். அதே போல் நீங்கள்
அதே குன்றக்குடியில் இன்னொரு பகுதி பெரும் மானாவாரி 200 ஏக்கர். அதில் வந்து 1970களிலிருந்து முந்திரி பயிர் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி 1950களிலேயே யானைக்கான தீவன பயிர் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அப்போயே யானைக்கான ஃபீடிங் வந்து அந்த பகுதியில் அந்த குன்றக்குடி காரைக்குடி சாலையில் 1940களிலேயே யானைக்கான தீவன பயிர்களெல்லாம் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அப்புறம் 1960களுக்கு பிறகு நம்ம முந்திரி சாகுபடி ஆரம்பித்தோம். பெரியவங்க ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. அந்த முந்திரி வந்து வறட்சியை தாங்கி விழுப்புரம் பகுதியில் பன்ருட்டியில் கடலூர் பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய முந்திரி இந்த பக்கம் யாருமே செய்யாதப்போ முத முத குன்றக்குடியில் தான் அந்த 1960களில் முந்திரி சாகுபடி. 1970களில் அது பீக்காக 200 ஏக்கரையும் பயிர் செஞ்சாங்க. அப்புறம் இடையில் அதில் சில மரங்கள் பட்டு போச்சு. நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 ஏறத்தால் 200 ஏக்கர்லேயும் 150 ஏக்கரை முழுமையாக முந்திரிக்கு கொண்டு வந்தோம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிரில் முந்திரி. பெரிய தண்ணீர் வசதி இல்லைனாலும் பெரிய உரங்கள் போட முடியலைனாலும் மானாவாரி நிலத்தில் நம்பி நடலாம் முந்திரி பயிரை. ஆனால் எதை நட்டாலும் பராமரிப்பு தேவை, பாதுகாப்பு தேவை. அது மாதிரி யூத் ஃபார்ம்னு ஒன்று 1980களிலே தொடங்கினாங்க. அந்த யூத் ஃபார்ம் வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம். அதில் வந்து அப்போமே ரேபிட் முயல் இருந்தது, எல்லா வகையான விலங்கினங்களையும் வைத்திருந்தாங்க. வான்கோழி, டர்க்கி, கோழிப்பண்ணை, கொய்யா தோட்டத்தை அப்போ சொட்டு நீரில் கொண்டு வந்தாங்க 3 ஏக்கர். அது ரொம்ப ட்ரைலேண்டு. அந்த ட்ரைலேண்டில் ஃபர்டைல் கம்மி தான். அந்த நிலத்தில் அதை உற்பத்தி பண்ணாங்க. கொய்யா சொட்டு நீர் பாசன முறையில் கொய்யா சொட்டு நீர் பாசனத்தில் தேக்கு மரம். அந்த தேக்கு மரம் கூட பண்மையில் புயலில் விழுந்து அதை எடுத்து ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தணும். அதுபோல் கொய்யா மரம், கொய்யா தோப்பு சொட்டு நீர் பாசனத்தில், மாந்தோட்டம் தொடர்ந்து போனோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு நிறுவனம் செய்யும்போது தொடர்ந்து கண்காணிப்பு தேவைப்படுகிறது. தனி விவசாயிகள் செய்கிறப்ப அவங்களே அங்கே இருந்து கண்ணும் கருத்துமாக 24 மணி நேரமும் பார்ப்பாங்க. ஒரு நிறுவனம் செய்யும்போது ஒரு தொடர் முயற்சி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் ஒரு தட்பவெப்பம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஊரில் ஒரே கிராமத்தில் பல்வகை பயிர்கள் சாத்தியம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சாமி வந்து இயற்கை விவசாயத்தில் அந்த வேளாண் பணியிலேருந்து மிகச்சிறந்து விளங்குறதுக்காக, அதே மாதிரி நீர் ஆதாரம் குறைந்த நிலையிலையும் சாமி வந்து அதுக்கான தொழில்நுட்பத்தை கடைப்பிடித்ததாக கேள்விப்பட்டோம். அதுக்கான ஒரு விருதும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி சாமி கொஞ்சம் சொல்லலாமே, ஏன்னா அது பிற விவசாயிகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். விருதுக்காக நம்ம அந்த வேலை செய்யலை. இப்போ நான் சொன்ன முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் தான். ஆனால் விவசாயத்தை நான் நேரடியான ஒரு விவசாயியாக இல்லாத போதும் களத்தில் இறங்கி உளத்தெரியலைனாலும் உழுகிற மக்களின் கவலைகளும் கண்ணீரும் நமக்கு புரியுது, அந்த கஷ்டங்கள் தெரியுது. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு நம்ம விவசாயம் வளரணும். தொழில்நுட்பத்தில் இப்போ நம்ம நான் அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து நம்ம நினைக்கிறோம் பார்த்தோன்னா வாஷிங்டன் நியூயார்க் நகரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்காவிலையும் கிராமங்கள் இருக்குது, ஆனால் விவசாயம் சிறப்பாக நடக்குது. நான் தங்கியிருக்கிற ஒவ்வொரு நான் தங்கின பகுதிகள் எல்லாமே ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீடுகள் தான். அங்கே பெரிய காலனி அமைக்கிறாங்க, ஆனால் அந்த காலனி வந்து முறையான திட்டமிட்டு அமைக்கிறாங்க. அந்த விவசாய பண்ணைகள் நகரமாக மாறினாலும் ஒரு முறை சார்ந்த அமைப்பில் மாறுறாங்க. அங்கே விவசாய நிலத்தை பார்த்தேன், நிலக்கடலை தோட்டத்தில் இறங்கி நின்னேன். ஆச்சரியமாக இருந்தது. கடலை பார்த்திங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் பசுமை. அதே மாதிரி சோளம், நம்ம நாட்டில் என்னென்ன பயிர் செய்கிறோமோ அவங்க நாட்டுக்கு என்ன வருமோ அதை சிறப்பாக செய்கிறாங்க. அந்த மாதிரியான விவசாயத்தை நம்ம நாட்டில் வளர்க்கணும். ஆனால் நம்ம வந்து விவசாயத்துக்கே பிறந்த பூமி. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மாற்றாரெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார். ஒரு விவசாய நம்பித்தான் உலகம் இருக்குது. அரசனை நம்பி இல்லை, பெரிய நாட்டு தலைவர்களை நம்பி இல்லை, உழுகிறவனை நம்பித்தான் இந்த உலகம் இருக்குது. ஆனால் நிலைமை என்ன ஆச்சு, தலைகீழாக மாறிடுச்சு. உழுகிறவன் வந்து இன்றைக்கி வாழ்க்கை வந்து கவலை தான். இப்போ இந்த மரத்தில் நிற்கிறோம். நான் இது உங்களுக்கு தொடர்பான விஷயந்தான், அதை சொல்லித்தான் ஆகணும். இந்த மரத்தில் நிற்கிறோம். இந்த மரத்தில் ஏறி தேங்காயை பறிக்க இதை நட்டது நம்ம குணசேகரன் நடுறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, உரம் வைக்கிறாரு. ஆனால் இதை வந்து இந்த ஒரு விவசாயி நட்ட பிறகு தேங்காய் பறிக்க அந்த விவசாயிக்கு தெரியாது. மரம் ஏற ஆளை வச்சு தான் ஏறணும். இந்த மரத்தில் ஏறி ஒரு தேங்காயை அவர் பறித்தாலும் 10 தேங்காயை பறித்தாலும் இந்த மரத்தில் ஏறுறதுக்கு 5 ரூபா கேட்பார். ஆக அதில் ஒரு தேங்காய் விழுந்தால் அந்த தேங்காயை இங்கே வந்து எடுக்கிறவர் 8 ரூபாய்க்கே எடுப்பார். 8 ரூபாய்க்கு தேங்காயை கேட்பார். நீங்கள் சொல்லுவீங்க, கடைக்கு போனால் குன்னக்குடி வாசலில் தேங்காய் பழ கடை வாசலில் 30 ரூபாய்க்கு தேங்காய் விற்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் இருந்து அவன் எடுத்துகிட்டு போகிற விலை 8 ரூபா, அதை பறிக்க 5 ரூபா, அப்போ மிச்சம் எவ்வளோ 3 ரூபா தான் கிடைக்கும். ஒரு காய் பறித்தா, 10 காய் கறிச்சா பரவாயில்ல, ஆனால் 10 காய் காய்க்காது. இது தென்னை விவசாயிக்குள்ள இயல்பான சிரமம்.
அதாவது முழுக்க முழுக்க ஒரு விவசாயத்தையே நம்பி கொண்டிருக்கிற ஒரு விவசாயிக்கு மிக கஷ்டமான விஷயம். இதே ஒரு பெரிய பணக்காரர் பல தொழிலில் வைத்திருக்கிற தொழிலதிபர் ஒரு தென்னந்தோட்டம் வச்சுருந்தால் அவர் அதை கவனிக்கிற முறை வேறு. அவர் ரொம்ப அந்த தென்னை மரங்களையோ அல்லது அவர் செய்கிற விவசாயத்தையோ ரொம்ப கவனித்து வாஸ்ட் ஏரியாவை பெரிய பரப்பில் 200 ஏக்கர் 300 ஏக்கரில் அவர் பெரிய அளவில் நல்ல கவனிப்போட ரொம்ப கேர் எடுத்து நல்ல பழஞ்செலவு செய்து பண்ண முடியும். ஆனால் இதையே நம்பி 10 மரத்தை வச்சுக்கிட்டு இருக்க விவசாயியாக இருந்தான்னா கஷ்டமான வாழ்க்கை தான். அதே போல் நெல்லையும் அப்படித்தான். அதனால தான் நம்ம வந்து விவசாயத்திற்கான நியாய விலை கிடைக்கணும், அது நேர உற்பத்தியாளனை போய் கேட்கணும். இந்த 8 ரூபா தேங்காயை 30 ரூபாய்க்கு சந்தைக்கு விற்கிறப்ப அரசோ இடைத்தரகர் இல்லாமல் அதை 30 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு விவசாயிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதற்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கு விவசாய வாழ்க்கைக்கு தேவை. விவசாய பொருளாதாரம் இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க, வாங்குகிற மக்கள் 8 ரூபா தேங்காயை எடுத்துகிட்டு போகிறவர் 30 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த 30 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபா குறைஞ்சி ஒரு 20 ரூபாய்க்கு விவசாயியே நேரடியாக விற்றால் அது பெரிய வெற்றி. அதனால தான் உழவர் சந்தை தொடங்கப்பட்டது. அது இன்னும் முழு வெற்றிகரமாக உழவர் சந்தை விவசாயிகளின் சந்தையாக மாறணும், உற்பத்தியாளர்களின் சந்தையாக மாறணும். சார் மிக்க நன்றிங்க சார். அதுபோல் நீங்கள் வந்து இந்த விவசாய பணிகளை சொல்லும்போதே விற்பனையை பற்றியும் அரசுக்கு ஒரு பாலிசி நோட்டுக்கான ஒரு தகவலையும் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த பதிவுகள் வெளியே வரும்போது வந்து நம்மளை முதலமைச்சர் கவனத்துக்கும் போகும். இது வந்து உழவர் சந்தை விவசாய சந்தைகளாக நிச்சயமாக மாற்றப்படும். அதுபோல் வந்து விற்பனை வாய்ப்புகளுக்கு வந்து அந்த இடைத்தரகளுடைய எண்ணிக்கை குறைந்து அந்த விவசாயிகளுக்கான உரிய விலையை கிடைப்பதற்கான ஒரு நல்ல பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க சாமி, மிகவும் நன்றிங்க சாமி. சாமி வந்து வேளாண் சார்ந்த தகவல் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நிறையா தகவல் சொன்னீங்க. அது மாதிரி வந்து இறுதியாக சாமி சொன்ன அந்த கருத்துக்களுடைய கோர்வையுடைய முடிவு என்ன அப்படின்னா, மாண்புமிகு பாரத பிரதமருடைய பேராசை என்னென்னா இந்தியா முழுக்க வந்து இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக தான் கடந்த மாதம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கிற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் 1 கோடி விவசாயிகளை இணைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அதோடைய கான்செப்டை சாமி உள்வாங்கிட்டு அதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடைப்பிடித்து இந்த பண்ணையை வந்து மிக வளப்படுத்திருக்கிறீங்க. நச்சுகள் அற்ற பூமியில் வந்து வேதியியல் உரங்கள் அற்ற ஒரு பண்ணையை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. இது நிச்சயமாக இந்தியா முழுக்க ஒரு மாதிரி பண்ணையாக பிற விவசாயிகளுக்கும் பெரிய பரப்பிரசமாக அமையல எந்த சந்தேகம் இல்லை சாமி. சாமியோடைய வேளாண் பணிகளும் ஆன்மீக பணியோட இலக்கிய பணியோட வேளாண் பணிகளும் தொடர வாழ்த்துக்கள் சார். பொதிகை டிவி வாயிலாக மிக்க நன்றி. நன்றிங்க சார்.